श्रीमान वेंकटनाथ कवितार्किकगे श्री वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामण मध्यमां अस्मदाचार्य वर्यं तां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहदस्तिधराणि दृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽशदयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेण मदन्वयानाम् आद्यस्थ्यनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिचारकुलशेखरयोगिमहान् भक्ताभिरेणुं वरकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमणं मणयोऽस्मि नित्यं शीरुण्णुदूपुल्दुर्वेङ्कटमुडयान् पारुण्डुषण्णप्पणमुडियुल् ओरुण्डुदाने अमयादो धारणियल् वाळ्वार्क् वानेरपो मलमुं वाळ्वु नीळादुङ्गस्तनगिरिदडे सुप्तमुद्भोद्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिशरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्ठायां सृजनिगलितं यावलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னமயல்புதுவயாண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் குடியேதுள் பாவை பாடியருள வல்லபல் வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு ராமானுஜாசன். இன்னும் மார்கழி 1ஆம் தேதி சம்பிரதாயப்படி பார்த்தா இன்னைக்கு 1ஆம் பாசுரத்துக்கு வியாக்கியானம் அனுபவிக்கணும். உள்ள அர்த்தம்னு போகிறதுக்கு முன்பு ஃபஸ்ட்டு தனியனுக்கு மட்டும் அர்த்தத்தை அனுபவித்து விடுவோம். ஏன்னா அது திருப்பாவிலேயே ரொம்ப முக்கியம். நஞ்சியர் கேட்குற டவுட்டுக்கு இவர் ஒரு தனியனாக எழுதுறார். கிருஷ்ண பகவானுக்கு யாருமே தான் வந்து ஒரு அடியோன் பகவான் நீ எனக்கு கட்டளையிடணும் நான் அதை செய்ய வேண்டும். நம்மாழ்வார்கள் இதை போல சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளாம் அதை ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறோம். அதனால கிருஷ்ண பகவானுக்கு தான் காக்கும் இயல்புடையவன் தான் தான் இந்த உலகத்தை காக்கணும் என்று பகவானுக்கே மறந்தே போயிடுதான். பகவானுக்கு ஞாபகப்படுத்தும்படி என்னன்னா நீளா துங்கஹ ஸ்தனகிரி தடிஹி சுப்தஹ உத்போத்யஹ கிருஷ்ணஹ பாரார்த்யஹ ஸ்வஹ ஸ்ருதி சதஹ ஷிதஹ சித்த மத்யா மத்ய ஆபயந்தி. மத்யாபயந்தினா ஒரு அத்தியாபிகம் போலே ஒரு பதபதார்த்தத்தை பிரித்து பார்த்தால். ஸோ முதல்ல என்ன நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம். நீளா துங்க நீலாதேவியானவள் தூங்க ஸ்தனகிரி தடி அவளுக்கூடையே சுப்தம் உத்போத்த கிருஷ்ணம். கிருஷ்ண பகவான் ரொம்ப நன்னா தூங்கிடார். ஏன்னா கிருஷ்ண பகவானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீலாதேவியை சேவிக்கணும். ஒரு ஒரு பெருமாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு தாயாரை சேவிக்கணும். கிருஷ்ண பகவான் பார்த்தால் நீலாதேவி, வராக அவதாரத்தை எடுத்துண்டால் பூமாதேவி, ராமரை எடுத்திருந்தால் சீதை, பரவாசு தேவனை எடுத்துண்டா பெரிய பிராட்டியார், பார்க்கடலில் எடுத்துட்டா கடல் மகள் ஸ்ரீ நாச்சியார் ஸ்ரீ பூமாதேவி, ரெண்டு பேரையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கடல் பெருமாளை போய் சேவிக்கணும். இதுதான் இந்த முறை. ஸோ கிருஷ்ணனோட நீலாதேவியோட கிருஷ்ண பகவான் நன்னா தூங்கிவிட்டார். அப்பொழுது பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சித என்னன்னு அங்க ஆண்டாள் வரா வந்து கிருஷ்ண பகவான எழுப்புறா. கிருஷ்ணா எழுந்திரி எழுந்திருக்கணும் பகவானோட என்ன அப்போ நிம்மதியா தூங்க ஓடியார் அப்படின்ட்டாராம். அதுக்கப்புறம் சொல்றா நமஹா அப்படின்னு. நமஹானா நமஸ்காரம் பண்றதுன்னு அர்த்தம். கிருஷ்ணனுக்கு அந்த நினைவே மறந்து போச்சு தான் ஒரு காக்கும் இயல்புடையவன் அப்படின்னு. திடீர்னு அந்த ஆண்டாள் ஞாபகப்படுத்தி விட்டோன்னே எப்படி ஒரு அத்தியாபகன் இருக்கார் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரார்னா கையில் தண்டத்தை வச்சுன்னு சொல்லித்தருவார் போலே, அது போல ஆண்டாளுடைய வாக்கு ஒரு தண்டத்தை வச்சுண்டு இங்க பாரு ஒரு ஒரு குழந்தை தவ பண்ணிட்டுனா ஒரு ஆச்சாரியன் வந்து அடிச்சு அடிச்சு இங்க பாரு இது சொல்லு இது சொல்லு இது சொல்லி அடிக்கிறது போல ஆண்டாலும் அப்படி பாவம் தன்னுடைய பெட்டில் அடிக்கிறாளா. கிருஷ்ணா அடிக்க முடியாது,
என்னுடைய பெட்டில் இப்படி இப்படின்னு தட்டி, இங்கே பார் கேட்டுக்கோ, நான் உனக்கு தாசன், நீ எனக்கு ராஜா, நீ எனக்கு கட்டளை எழுதணும், அதான் நான் செய்யணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. பகவானுக்கு உடனே ஒழிப்பு வந்துட்டான். அப்படி சொன்ன பகவானுக்கே ஞாபகம் பட்டு விட்ட ஆண்டாள். ஆண்டாள் பகவானை கட்டி போட்டவள், தன் பாசுரத்தால கண்ணனையே கட்டி போட்டவள் இந்த ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாள் பூய ஏவாஸ்து பூயகன் பட்டர் வாக்கு. இது பராசர பட்டரால் தான் அருளி செய்யப்பட்டது. பூய ஏவ அஸ்து பூயக அப்படின்னா அப்பேற்பட்ட ஆண்டாளுக்கும் பூயம் பூய பூயமான நமஸ்காரங்கள், ரொம்ப நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பட்டர் வாக்கு. ஒன்னாம் பாசுரத்துக்கு போவோம். வேயர் உகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலே முடிசூடி கொடுத்தவாதே நேயமுடந்திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததை ஒரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நோருடன் நோத்து பத்து மோன்னம் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. இது வந்து தேசிகரால் அருளி செய்யப்பட்டது. அப்படின்னா வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம், ஆடிப்பூரத்தில் வந்து அவதரித்த ஆண்டாளே விட்டு சித்தனுக்கு மகளாய் வந்து அரங்கனார்க்கு சூடி கொடுத்த சுழற்கொடியாக திருப்பாவையை எழுதி நாச்சியார் திருமொழி என்னும் பிரபந்தத்தை எழுதினாயே, இவ இரண்டும் எனக்கு அருள் செய் நீயன ஆண்டாளுக்கு மட்டும் ஒதுக்கின பாசனம் தேசிக பிரபந்தத்தில். பிரபந்த சாரம்னு ஒரு பிரபந்தத்தில் இருக்கும் இது. என்னிதற்கு அர்த்தம்? இப்பொழுது ஒன்னாம் பாசனத்துக்கு போவோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதகிளம் சிங்கம், ஏறார்ந்த கண்ணி அசோதகிளம் சிங்கம் கார்மேணி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே, நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தெழோரெம்பாவா என்பாசுரம். இதுல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர்றார் அல்லவோ. இல்ல முதல் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா, ஃபர்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ் அண்ட் செகண்ட் ஃபோர் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபோர் லைன்ஸ இந்த மார்கழி திங்களோடைய மகிமையை சொல்றான். ஆமா, எதுக்கு இப்போ நாலு பௌர்ணமி திங்களோடலாம் மகிமையை சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் நம்ம ஒரு திவ்ய தேசத்து சேவிக்க போறோன்னே வச்சுக்கலாம், ஒரு திவ்ய தேசத்துக்கு போய் சேவிக்கிறோம்னா அந்த இடத்துல அந்த இடம் இருக்கிறதுனால தான் அங்கே பகவான் இருக்கார். ஸோ அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் மங்களா சாசனம் பண்ணிட்டு அந்த நாளால் தானே நம்ம போங்க முடிஞ்சது. அந்த ஒரு நல்ல நாள்னால அந்த நல்ல நாளுக்கும் ஒரு மங்களா சாசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் பெருமாளையா மங்களா சாசனம் பண்ணுவானா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நல்ல நாளுடைய மகிமையை சொல்லி தோழிகளை எல்லாம் அட்வைஸ் பண்ணி அடுத்த பாகம்ல அந்த கிருஷ்ணனுடைய மகிமையை சொல்லி அவன்தான் நமக்கு பறை தருவான் என்ன ஆண்டாள் சொல்றா. சிங்க நீராட்டம்னு வருது பார்த்தேளா, அதுக்கு அர்த்தம் தான், அதுக்கு அர்த்தம் குளிக்கிறது இல்லை, சரணாகுதின்னு அதுக்கு அர்த்தம். ஏன்னா இங்க இந்த ஃபர்ஸ்ட் பாகத்தை பார்த்தாலே ஆண்டாள் அஷ்டாக்கிர ஜபத்தோட மகிமை தான் சொல்றா. நாராயணன் வந்துடுதா? ஸோ சரணாகுதின்னு வந்தாலே அஷ்டாட்சரம் தானா வந்துடுது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் இது. நீராட போதுவே சரணாகதம் பண்ண போலாமோ? எங்க ரெண்டு அர்த்தமும், நீராட்டம்னா இங்க ஒன்று ரெண்டுமே எழுதுக்கணும். ஒன்று சரணாகதி, சரணாகதி சரணாகதி பண்ணுவதற்கு நீராட்டம் பண்ணிட்டு போகலாமோ அப்படின்னு கேக்குறா. நீராட்டம் சரணாகதி
நீரா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதிவி போதிவி நன்னடி சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமி இருக்கார் சீர் மல்கும் ஆய்ப்பாடி. இந்த மார்கழி மாசத்துக்குமே ஒரு தனி சிறப்பு என்ன? கிருஷ்ணனே சொல்றார் கீதாச்சாரியனே மாசானா மார்கசீரிசோகம்னு. மாசத்துல அடியன் மாசத்துல நான் மார்கசீரிசமாக இருக்கேன்னு. சமஸ்கிருதத்துல மார்கழிக்கு மார்கசீரிசம்தான். ஸோ சீர்வல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமி இருக்கார் ஆயர் உலகத்திலேயே செல்வ சிறுமிகள் நம்ம எப்போன சிறுமிகள் கிருஷ்ணன் எப்படி தான் அனுபவித்தாலாம் கூறுவேர் கொடுந்துடியில நந்தகோபன் குமரன்னு. என்னன்னு நந்தகோபர் கையில வேல் வச்சுட்டு இருப்பாரா? ஏன்னா கம்சன் வந்து அசுரர்களை எந்த ரூபத்துல வேணாலும் அனுப்புவான். தன் தொட்டி கீழே எறும்பு வந்தாலும் அதை குடிச்சு கொண்டு விடுவானான். ஆனா ஒரு வஸ்துவை கொலை பண்றது பாவமாச்சு அப்படின்னு பார்த்தால் பகவானானவன் யார் அவருக்காக நாம் இதை செய்வது தப்பே இல்லை என்ன சாஸ்திரம் சொல்றது? மன்னிமித்தம் கிருபம் மன்னிமித்த கிருத பாபம் பாப தர்மாய கல்பத்தேன்னு. அந்த பாபமும் தர்மமாதான் கணக்காகும்னு. அதுல என்ன கூர்வியர் குழந்தைனா நந்தகோபன் குமரன் ஏராத்த கண்ணி அசோதை இளஞ்சிங்கம். இங்க ஏன் நந்தகோபனுக்கு குமரன் யசோதைக்கு இளஞ்சிங்கம்னு பார்த்தால் நான் நந்தகோபன் கிட்ட குமரன் போல எப்படி இருப்பான் கண்ணன்? யசோதை கிட்ட ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்பானா? இதே பெரியாழ்வார் பாசனத்தை எடுத்தா சொல்வாரா? சிறியன் என் இளம் சிங்கத்தை இகழையர் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவழியிட சென்னு. இளம் சிங்கம்னு வருதா ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் இருக்கிற ஒப்பிதான். ஆண்டாள் வந்து யசோதை இளஞ்சிங்கம்னா பெரியாழ்வார் வந்து என்ன நிலாவ கூப்புற பருவம் தன்முகத்தை சுட்டின்ற பருவத்துல இளஞ்சிங்கத்தை இகழையர் கண்டாய் சந்திரத்தை பார்த்து கேட்கிறார். அடுத்தது ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனு செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். யசோதை கண்ணனுடைய கண்ணை பார்த்தே அவளோட கண்ணும் அப்படியே காது வரைக்கும் நீளிருச்சான். அவ்வளோ அழகா கருப்பாக. அது என்ன சூரியனோடையும் கம்பேர் பண்ணிட்டு சந்திரனோடையும் ஒரு கம்பேரிசன் அப்படின்னா சூரிய இங்க சந்திரனோட கம்பேர் பண்ணா குளிர்ச்சியா கியூட்டா இருக்கிறதுன்னு அர்த்தமா. வினாச்சாய்சதான்னு சொல்றது அப்படின்னா நெருப்பு போல அசுரர்களை கொண்டாமே அவ்வளவு கோபத்துல இருப்பாராம் பகவான். அதை சொல்றார் பகவானுக்கு அந்த அஞ்சு நிலை இதுதான். இங்க இந்த பாசுரத்திலே அஞ்சு நிலை என்ன? மார்கழி திங்கள் உன் நாளுடைய மகிமை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதிவி ரங்க ஒண்ணு போதுவினா நேரடியில் சீர்மனுக்கும் ஆய்ப்பாடி ஒண்ணு செல்வ கூர்வியர் குடும்பவில் நந்தகோபன் குமரன் யசோதை இளஞ்சிங்கம் இதெல்லாம் தான் மெயினே அஞ்சு நிலை. இவ பகவானுக்கு அஞ்சு நிலையே இந்த மெயினா இதுதான். மார்கழியில இருக்கிற ஒண்ணு சரணாவதி பண்ணுவதில் பகவான் இருக்கார் ஒன்று. ஸோ இந்த கடைசியில் நாராயணனே நமக்கே பறை தருவான் இப்படியெல்லாம் செய்தால் நமக்கு பலன் தருபவன் அந்த நாராயணனே அவனே நமக்கு பறை தருவான் பாரோ புகழப்படிந்தேடோ ரொம்பாவா என்ன ஆண்டாள் சொன்னான். இப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ன ஆண்டாள் தன் தோழிகளிடம் அட்வைஸ் பண்ணுகிறாள். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண உணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த உறவே நமஹா அடியேன் ராமானுஜதாசன்.